வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு லன்ச் மெனு தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நான் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி விறகு அடுப்பில் தான் வந்து நான் இன்றைக்கி எல்லாத்தையும் நான் சமைச்சு காட்ட போகிறேன். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே டைமில் வந்து இந்த மாதிரி விறகு அடுப்புலலாம் வந்து சமைச்சு நம்ம சாப்பிட்றது டேஸ்ட்டே வந்து தனியாக இருந்தது, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம உங்கள் கூட ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் வீடியோவாக எடுத்து நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம டெய்லியும் கேஸ் ஸ்டவ்லேயே சமைச்சிட்டு இந்த மாதிரி விறகடுப்பில் வந்து சமைக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எனக்கு இது வந்து பர்சனலாக வந்து விறகடுப்பில் சமைக்கிறது வந்து ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. ஸோ ஊருக்கெலாம் போனால் கண்டிப்பாக வந்து நான் விறகடுப்பில் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன மெனு பார்க்க போகிறோன்னா பார்த்திங்கன்னா எக்கு தொக்கும் அதுக்கப்புறமா வந்து ரசம் தான். இது சிம்பிளான ஒரு லன்ச் மெனு தான், பட் ஆனால் இதுவே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரீஃபைன் ஆயில் இருந்தால் ரீஃபைன் ஆயில் ஊற்றிக்கோங்க, அப்படி இல்லைனா வந்து நல்லெண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக இருக்கிறது வந்து நான் 2 நம்பர் எடுத்திருந்தேன். ஸோ அதை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் நான் வந்து கட் பண்ணி வச்சு அதையும் வந்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம வந்து இந்த வெங்காயத்தை வறுத்துக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து அது ஒரு டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், என்ஹான்ஸ் பண்ணி தரும். நல்லா அது ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூட வந்து நான் வந்து ஒரு பிடி அளவுக்கு நான் வந்து கருவேப்பிலை இலை போட்டுக்கிறேன், அதையும் சேர்த்து வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பாரம்பரிய முறத்தில் தான் வந்து நான் இப்போ வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் செய்கிறேன், அதுக்கப்புறமா வந்து மண்பானையில் நான் செய்கிறேன் நான். ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு தனி டேஸ்ட் தரும். ஸோ இப்போ வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப காரம் வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நான் முழுசாக அப்படியே நான் வந்து காம்பு மட்டும் கிள்ளிட்டு நான் வந்து மிளகாவை சேர்த்துறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா காரமாக வேணும்னா நீங்கள் வந்து அதை 2 கீரி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு விழுந்து நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. ஸோ இதையும் சேர்த்து நம்ம வதக்கிறப்போ வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வந்துடும், அது வந்து பர்ஃபெக்டான ஒரு டெக்ஸ்சரு. ஸோ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து முட்டை தொக்கு தான் செய்ய போகிறோம். தொக்கு எப்போவுமே வந்து கெட்டியாக இருக்கணும், அதனால வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து தக்காளியை வந்து முழுசாக போடாமல் அதை மிக்சியில் வந்து 2 ஓட்டு ஓட்டிட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஜூஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ அதை தான் நான் வந்து இப்போ சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழம், 2 பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்து நீங்கள் மிக்சியில் அரைச்சி நீங்கள் போட்டுக்கலாம். மிக்சியில் தான் அரைக்கணும்னு இல்லை, நீங்கள் வந்து கட் பண்ணியும் நீங்கள் வந்து போட்டுக்கணும். நல்லா பழுத்த தக்காளினா நல்லா மசிஞ்சிரும். ஸோ நான் இதுக்கு நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் முட்டையும் வந்து நான் வேக வச்சிடுறேன். ஸோ வேக வச்ச முட்டையில் தான் நம்ம வந்து இன்றைக்கி தொக்கு செய்ய போகிறோம், அதை வந்து முட்டையை வேக வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி விறகடுப்பில் வந்து நிறைய தூசி வந்து கிளம்பும், ஸோ அதுக்காண்டி தான் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி மூடி வச்சுருது டிஷ் எல்லாத்துலேயும். இப்போ முட்டை வந்து வெந்துருச்சு, இது கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வந்து சில் தண்ணியில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோல் உரித்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி குழம்பு மிளகாய் பொடி வந்து சேர்த்துருக்கேன், அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து விட்டுடலாம். ஸோ இந்த குழம்பு பொடி இல்லாட்டினா நீங்கள் ஆல்டர்னேட்டாக அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னா நீங்கள் வந்து முட்டை குழம்போட பவுடர் வந்து கடையில் கிடைக்கும், ஸோ அதை கூட நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னும் நல்லா திக்காக வந்து நம்மளுக்கு ஓரங்களில் வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம தொக்கு மாதிரி செய்கிறனால நான் நீங்கள் எதுவும் தண்ணியெலாம் நீங்கள் சேர்க்க தேவையில்லை, இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் தொக்கு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்போ.
ஸோ உங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஏதாவது ஒர்க் இருக்குது, நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக குக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக வந்து லன்ச் மெனு நீங்கள் செஞ்சுக்கலாம். முட்டை மட்டும் இருந்தால் போதும், முட்டையும் ரசமும் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு, மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்ததான் வந்து நம்ம வேக வச்சு தோல் உரித்து முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டோன்னா சுவையான முட்டை தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சட்டுன்னு எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. முட்டை மட்டும் வீட்டில் இருந்துச்சுன்னா போதும், நம்ம இந்த மாதிரி செஞ்சு ரசம் வச்சு நம்ம அந்த லஞ்சை வந்து ரொம்பவே திருப்திகரமாக முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டோன்னா கமகமன்னு முட்டை தொக்கு அவ்வளோ வாசனை தூக்குற அளவுக்கு இருக்கிற முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே சாதமும் வடித்து வச்சாச்சு, அது ரெடி ஆகிடுச்சு, முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி அடுத்ததான் வந்து நம்ம ரசம் தான் வைக்கணும். இப்போ ரசம் வந்து எப்படி செய்யலான்றத வந்து இப்போ வாங்க பார்க்கலாம். நாங்கள் எப்போதுமே வந்து ரெடிமேடான மசாலா வந்து நாங்கள் வந்து கடையில் வாங்க மாட்டோம் ரசத்துக்கு. அதனால் இன்ஸ்டண்ட்டாக வந்து நாங்கள் இப்போ வீட்லேயே அரைச்சி அதுக்கப்புறம் தான் ரசத்துக்கு நாங்கள் சேர்ப்போம். இப்போ வந்து தோலோடு வந்துட்டு பூண்டு நம்ம ஒரு 4-5 பல்லு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது தாங்க வந்து சீக்ரெட் ஆஃப் ரசம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் அம்மிக்கல்லில் போட்டு இடிச்சுக்கிறேன். ரொம்ப பொடியாகணும்னு அவசியம் இல்லை, ஒன்றுக்கு ரெண்டாக இருந்தால் போதும். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்ததாக கடாய் வச்சுக்கலாம். அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இடித்து வச்சுருந்த பூண்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அது நல்லா இந்த எண்ணெயில் வறுபடும் போது அவ்வளோ மணமாக இருக்கும். அதுக்கப்புறமா இடித்து வச்ச அந்த சீரகம் மிளகு அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயிலே வதக்கணும், எண்ணெயிலே வதங்கினா தான் வந்து அது டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ அதோடு சேர்த்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து அரை சிட்டிகை அளவு மஞ்சத்தூள், அரை சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். நான் ஆல்ரெடி வந்துட்டு கல்யாண ரசம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். அது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தரும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நல்லா ரெண்டு பழுத்த தக்காளியை வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கணும், தொக்கு மாதிரி வர அளவுக்கு நம்மளுக்கு வதங்கணும். அதுக்கு வதங்கிறதுக்காக தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அது வர பாருங்கள் தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை வந்து நம்ம ஊற்றிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா வந்து காரமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பச்சை மிளகாவும் நீங்கள் வந்து இடித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. புளித்தண்ணி உப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இன்னும் கொதி வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை, இந்த கொத்தமல்லி தழையை வந்து எப்போதுமே வந்து அந்த காம்போடு சேர்த்து போடுங்க. அந்த காம்பு தான் வந்து நல்ல மணமே ரசத்துக்கு. நீங்கள் வெறும் இலையை மட்டும் போடாதீங்க, காம்போடு சேர்த்து போடுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த ரசம் வந்து ரொம்பவே மணமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வந்து நுரம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சுவையான மணமான வீடே தூக்குற அளவுக்கு மணமாக இருக்கிற ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் பார்க்குறப்பவே எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள், அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே டைமில் வந்து ரொம்பவும் மணமாக இருந்துச்சு. நீங்களும் எப்போயாச்சும் உங்கள் வீட்டில் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து இந்த விறகடுப்பில் வந்து சமைச்சு பாருங்கள். நம்மளுக்கு கேஸும் வந்து மிச்சமாகும், அதே டைமில் வந்துட்டு நம்மளுக்கு டேஸ்ட்டும் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இத்தனை நாள் நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்லேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி விறகடுப்பில் சமைக்கிறது வந்து ரொம்பவே வந்து நல்லதும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்களும் விறகடுப்பில் வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து சமைச்சு பாருங்கள். அதோடய டேஸ்ட்டே வந்து ரொம்ப தனியாக இருக்கும், ரொம்பவே ருசிகரமாகவும் இருக்கும், அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கமெண்ட்ஸ் எல்லாமே ரீட் பண்ணுவேன், கண்டிப்பாக ரிப்ளையும் பண்ணுவேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச்.